முடிவுரா இப்பெருவெளியில் வருகிறேன். அடர்த்தியான மௌனத்தோடும் என் சின்னத்தனங்களுக்கான மன்னிப்புகளோடும் வா, இனி ஒரு காதல் செய்வோம். தெரியாத நம் காதலின் இலைகளோடும் கருகத் தெரியாத நம் காற்றின் இசையோடும் வருகிறேன். வா, இனி ஒரு காதல் செய்வோம். அப்பழுக்கற்ற உன் சிரிப்பும் புகார்கள் அற்ற உன் அன்பும் பெரியதொரு தவறையும் நொடியில் மறந்துவிடும் உன் இயல்பும் எனக்கு தந்த பெரும் பலத்தோடு வருகிறேன். வா, இனி ஒரு காதல் செய்வோம். இப்போது என்னிடம் இருப்பதெல்லாம் உன்னை கண்டதும் அவிழ்வதற்காக காத்திருக்கும் சில கண்ணீர் துளிகளும் தாங்க உண்ணா குற்ற உணர்வும் உனக்காக தர வைத்திருக்கும் பெருங்காதலும் மட்டுமே. கண்ணே, இனி ஒரு காதல் செய்வோம். வந்துட்டேடா, நீ ஒரு வழியா? எங்கடா போயிருந்த? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேற, ஒரு ரிப்ளை கூட இல்லை. எப்போ பாரு, உனக்கு இதே வேலையா போச்சு. டேய், இதெல்லாம் நீ கேட்க மாட்டியாடா. சார், நீ ஒரு நேரம் கேட்டியே, எதுனா பதில் சொன்னா? இல்லை, இந்த தான் வந்துட்டா நான் பேசுறதே இல்லை. இல்லை இல்லை, இவனுங்க அப்படிதான் சும்மா லூசு பசங்க. ஆ, ஆமாம், நம்ம எங்க? ஹலோ, சொல்றா, பிசினஸ் மேன். ஹலோ மச்சி, எங்க இருக்க? ரூம்ல தான்டா இருக்கேன். ஓ, இப்போதான் வந்தியா? ஆமாண்டா. சரி சொல்லு, என்ன மேட்ரு? ஒன்றும் இல்லை, ரூம் பக்கம் வந்தேன், நீ இல்லை, கால் பண்ணால் எடுக்கல. ஆமாண்டா, டிரைவிங்ல இருந்தேன். சரி சொல்லு, என்ன மேட்ரு? டேய், மேரேஜ் சொல்லியிருந்தல்ல? ஆமாம், அதான் இன்விடேஷன் கொடுக்கலான்னு வந்தேன். ரூம் லாக் பண்ணியிருந்தது, பத்திரிக்கை உள்ள போட்டு வந்திருக்கேன், இருக்கா பாரு. டேய், பத்திரிக்கை கூட நேர்ல பார்த்து கொடுக்க மாட்டியா? ஓ, நேர்ல பார்த்து கொடுத்தாதான் சார் வருவீங்களோ? உனக்கு பத்திரிக்கை கொடுக்கறதே பெரிய விஷயம். சரி சரி விடு, நீ விட்டா ரொம்ப ஓரா பேசுவ, நான் பாத்துக்கிறேன்.
டேடே கண்டிப்பா வந்துடுறா. ஓகே ஓகே பை. ஓகே பை பை. தூக்கி போட்டு போயிருக்கான் பாரு. இவெல்லாம் கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டமான விஷயம் குழந்தைங்களை வளர்க்கறது தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த கஷ்டத்தை கூட நீ எனக்கு கொடுக்கலடா. உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் தம்பியையும் அவ இடத்துல இருந்து நீ தான் நல்லா பாத்துக்கிட்ட. என்னப்பா எனக்கு கல்யாணம் ஆக போதுன்னு ஃபார்மலா சென்ட் ஆஃப் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா இல்லடா. உன்னை என் வாழ்க்கையில இருந்து பிரிக்கவே முடியாது. உன் லைஃப்ல நீ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போற. அண்ட் யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் ரைட் அபௌட் யுவர் டிசிஷன்ஸ். ஆனா கண்டிப்பா நான் உன்னை கேட்டே ஆகணும். ஆர் யூ ஓகே வித் திஸ் மேரேஜ்? பா, நீங்க எனக்கு இது வரைக்கும் எல்லாத்துலயும் எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துருக்கீங்க. ஐ ஆல்வேஸ் மேட் மை டெசிஷன்ஸ். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஐ அம் ஆல் ஃபைன். நீங்க போய் ரிலாக்ஸா உங்க வேலையை போய் பாருங்க. இப்பதாமா எனக்கு நிம்மதியா இருக்கு. உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப. காட் பிளஸ் யூடா. பா, கல்யாணம் சிம்பிளா இருக்கட்டும். நம்ம க்ளோஸ் ஒன்ஸ் மட்டும் இருந்தா போதும். உன் விருப்பம் போலியம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. ஒழுங்கு என்னடா ஏய், இங்கே ஆளு ரெண்டு பரோட்டா கொடுத்துருங்க. சரி ஓகேண்ணா. அப்படி ரெண்டு ஆம்லெட்டு. அவனுக்கு ஒரு ஆம்லெட்டு, எனக்கு ஒரு கலக்கி. ஓகே. ஏய், ஆமாம், நீ ஃபோன் பார்த்து நேரு, நாங்கள் பாட்டு சாப்பிட்டு போக போகிறோம். ஏய் பாத்தம்பே, டிக்கே பரோட்டா ஒரு ஆம்லெட் ஒரு கலக்கி லைக்கு தாஞ்சானா. ஏய், யாரும் இல்லை, 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 யாரும் தெரிஞ்ச ஏரியான்றதுனால சும்மா விட்டானுங்க.
அத அவன்ட்ட சொல்லு. என்னத அவன்ட போய் சொல்றது? பசிக்குதுடா நாயங்களா? சீல வர மனுஷனே இவ்வளவு தான் சாப்பிட்டு போலாம். ஒழுங்கு மாதிரி தான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி. நேத்து தூக்கமே வரல மச்சி. ஏன்டா? டிவில ஒரு படம் பார்த்த. என்ன படம்? என்ன படம்? சிம்மா, நரசிம்மா படம். எங்க பாத்துருக்கா? என்னடா உண்மையா படம் சூப்பரா இருந்துச்சா? நான் சொல்ற. ஓ, நீ சொல்றியா? காசு எவ்வளவு வச்சிருக்க? 10 பைசா இல்ல, 10 ரூபா தான் இருக்கா? ஆ வா, உன் தம்ம வச்சிருந்த அட்ரஸ். நான் தம்மடிக்க மாட்டேன். சீக்கிரம் குடுக்கல எனக்கு. பஸ்க்குலாம் வெயிட் பண்ணா நீ இங்கே தான் இருக்கணும். ஆட்டோ அவ சொன்னது கேட் பஸ் வர மாதிரி தெரியல. ஷேர் ஹோட்டல் போய்டலாமா? சரி, ஓகே டி, பை. வந்துரும் வர. ஹே, எனக்கு கொஞ்சம் டிராப் பண்ணிடுறியா டி? பை. ஓகே, பை டி. ஏய் ஏய், என்னடா என்னடா இங்கே பாத்துட்டு? அடி வாங்க போற என்னது? இப்ப நான் எப்படி ப்ரோபோஸ் பண்ண மட்டும் பாரு, பாத்து கத்துக்க. டேய் சரிடா, லவ் பண்றதுக்கு நேரங்களா தேவையில்ல? இப்படி கிளாஸுக்கு போற நேரத்துல ஹீரோ மாதிரி இழுத்துட்டு போற மச்சி. லவ் சொல்றதுக்குலாம் நேரங்காலம் பார்த்தனு வையே, பாட்டி வட சுட்ட கதையா ஆயிரும். அப்புறம் சின்ன கேப்டன் கூட ஏதாவது குள்ளனை வந்து உள்ள போந்துரும். சைலண்ட் டைம் ஆச்சுடா. அட சொன்னா டேய் வாடா, விட்டுறா. சாரி டேய், பைத்தி மேடம். இல்லடி பையனே, ஹே சொல்ல மறந்துட்டேன், அந்த பையனுக்கு டெக்ஸ்ட் பண்ணாதியா? நான் சொன்னேன்ல. எஸ்கியூஸ் மீ. எஸ், என் பேர் பப்பு. நான் இங்க தான் தேர்ட் இயர் இங்கிலீஷ் படிக்கிறேன். ஓகே. நான் ஒரு 3 மாசமா உங்களை சொல்லுங்க லவ் பண்றேன். பன்னி குட்டிக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி இருந்துட்டு நீ என்ன லவ் பண்றியா? ஏ ஹைட் எவ்வளவு தெரியுமா? ஹலோ, புடிச்சிருக்கா? புடிச்சிருக்கு சொல்லுங்க, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. இந்த பாடி ஸ்ட்ரக்சர் வச்சு கமெண்ட் பண்ற வேலலாம் வேணாம். மைண்ட் நம்ம சொல்லுங்க. அப்படியா? புடிக்கல, சீப்டா. ஏ, நீ வாடி போலாம். சமாளி போ. சரி மச்சான். ஏ மச்சான், நான் அவ்வளவு குண்டாவடா இருக்கேன்? இல்ல மச்சான், நீ அவளோட கொஞ்சம் குள்ளமா வேற இருக்க. கடைசி வரைக்கும் சிங்கிள் தாண்டி.
புதுசா வந்துட்டா உன்ன நாட்டி சிரியினமா சொன்னா கேக்கட்டும் சிரிச்சு முடிச்சாச்சா சாமி நீங்க வேணாலும் பாருங்க என்னி ஒரே மாசத்துல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஆறு ஆறு எண்பது சிக்ஸ் பேக்ல அந்த பொண்ணு நிக்க தான் போறேன். அப்ப அந்த பொண்ணால முடியாதுன்னு சொல்ல முடியாது. இவரு யாரியா இந்த அம்மா டாப்சி மச்சா ஒரே மாசத்துல வாய்ப்பே இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சொல்லி கொடு எக்ஸசைஸ்ல எனக்கு எயிட் பேக் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. சரிடா எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்ட குறைச்சிடுவ. ஹைட் எப்படி ஏத்துவ? கரெக்ட் தான மச்சான். கரெக்ட் தான மச்சான் சொல்றது. அதன தேவலா விஷயம். ஐயோ என்ன ஏந்துங்கடா? டேய் டேய் என்ன பண்ண? என்னடா பண்ண போற? டேய் டேய் என்ன பண்ண பாத்துக்கடா? டேய் என்னடா படுத்துட்ட? அப்புறம் வேற என்ன பண்ணனும்? எக்ஸசைஸ் பண்ணனும். சொல்றா. டேய் என்ன இது? ஐயோ இவனை வெச்சிக்கிட்டு. சரி உன் வழிக்கே வரடா. சரி அப்படியே எந்திரி. இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் சொன்னா என்ன செருப்பால அடிப்பாங்கடா. இப்ப என்ன பண்ற? கையெல்லாம் உணாம தலைக்கு பின்னாடி கைய வச்சுட்டு அப்படியே எந்திரி பாப்போம். அப்பே சொன்னா கேட்டியா? மச்சான் உன் அழகு முகத்தை பாரு. சும்மா உங்ககிட்ட நாளைக்கு சொன்னேன்ல அந்த பையன் பாருடி. இன்னைக்கு நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இனையோட அஞ்சாவது நாள் பாக்குறேன். ஒரு நிமிஷம். டேய் மச்சான் இறா. ஆட போடா. டேய் 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 என்ன மச்சான் பசிக்குதா? கேண்டீன் போமா? அது இல்லடா உங்கள்கிட்ட ஒரு கேட்கணும். நீ எப்படி மச்சான் எல்லா பொண்ணுங்க அசால்ட்டாக சார் பண்ணுறா? அந்த வித்தியை மட்டும் எனக்கு கற்றுக் கொடுத்தேன்னு வச்சுக்கவேன். நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன்ல. மச்சான் அதுக்கெல்லாம் ஒரு தனி டேலண்ட் வேணும்டா. லவ் பண்ணி சின்சியராக இருக்கிறதாண்டா கஷ்டம். லவ் பண்ணி கழட்டி விடுறதுலாம் ஒரு ஈஸியான மேட்ரு. அதெல்லாம் எனக்கு நல்லா வரும். ஏண்டா உன் பெருமையை பேசுறதுக்கு தானா நேரம்? எனக்கு ஏதாவது வழி சொல்றா? அதுக்கெல்லாம் நிறைய எஃபர்ட் போடணும்டா. நான் போறேன் மச்சா. நான் எஃபர்ட் நல்லா போறேன் மச்சா. நீ என்ன சொல்ல செய்றேன்? எது சொன்னாலும் செய்வியா? அதுக்கு ஃபர்ஸ்ட் முட்டை பப்ஸை கம்மி பண்ணணும். நான் தான் இப்போ முட்டை பப்ஸ் சாப்பிட்றது இல்லையே. இதோ இங்கே ரெண்டு, இதோ கீழே நாலு, இதோ இங்கே ஒரு பத்து வச்சிருக்கல. இதெல்லாம் கம்மி பண்ணால் தான் ஏதாவது பண்ண முடியும். இல்லைன்னா வேலைக்காகாது. நானும் தான் எஃபர்ட்னு சொல்லி போட்டு பார்த்தேன். மண்டல ரத்தம் வந்தது தான் மிச்சம். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி கரெக்ட் பண்ண முடியுமா? ஈஸியாக. ஆமாம் எதுவுமே இருக்கக்கூடாது. எஃபர்ட்டே போடாமல் எஃபர்ட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஒரு ஐடியா சொல்லு. ஒரு ஐடியா இருக்குது. இப்போ நீ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க. ஆமாம். படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிடு. ஒரு லட்ச ரூபா. ஓகே. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. போயிருப்பானுங்க. அது கூட ஒரு 50% சான்ஸ் இருக்கு. தோ இருது பா தர்ம மாடு வா. சொல்லிட்டானாலும் முக்கியமான சேட்டை வேற நடுவுலயே விட்டேன். ஒழுங்கா வந்தியா? அந்த கேண்டீன்ல எதனா சாப்பிட்டியா போனியான்னு இல்லாம பண்ணுமா? கூடு நானும் பேசல. டேய் எங்கடா போனீங்க? எவ்வளோ நேரமா தெரியுது? எங்களை ஏன்டா தெரியும்? நாங்கள் இங்கே தான்டா இருக்கோம்.
ஓகே. அப்படியே தூக்கி போட்டுருவேன். இவ்வளோ நேரம் இவ்வளோ பிரச்சனை, இவெல்லாம் பஸ்ஸு வெயிட் பண்ணுற மாதிரியே தெரில. நான் வரல பந்த விளையாட்டுக்கு. சரி போ, நீ உன் வேலையை பாரு. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அசோக் பில்ல இதுக்கு தான் நிறுத்த சொன்னியா? மச்சா எப்படி ஆச்சு? கேகே நகர்ப்பா? இல்ல பில்லர்னா? கேகே நகர் தான் நீ சொன்ன. இல்ல இல்ல, அசோக் பில்லர் போறேன். ம், இப்போ புரிஞ்சு போச்சு. பில்லர்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். சரி சரி, பார்த்துக்கலாம் எடுங்க. அக்கா சாரி, அண்ணா இங்கே வீடு வாடகைக்கு ஏதாச்சும் இருக்குமா? வழக்கம் போல இன்னைக்கும் லேட்டா? பஸ்ஸே கிடைக்கலப்பா, ஷேர் ஆட்டோ பிடிச்சு வர லேட் ஆயிடுச்சு. வண்டி எடுத்துட்டு போகும் சொன்னா கேட்டா தானே? ஷேர் ஆட்டோவும் பஸ்லயும் வந்தனா இப்படிதான் லேட் ஆகும். தேங்க்யூ அக்கா. அப்படியே எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வரமா? ஸ்பெஷல் காஃபி. ஓகே, அப்பாக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நைட் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். எனக்கா வெயிட் பண்ணாதீங்க, நீங்க சாப்பிட்டு படுத்து தூங்கிடுங்க. ஓகே, நாளா சீக்கிரமா தூங்கிடுவேன்பா. அவன் தான் நைட் எல்லாம் கேம் ஆடிட்டு இருக்கான். நோ டாடி, இஸ் எ குட் பாய். சும்மா ஓகே, வரேன். பை டாடி. பை டா. அவனை நினைச்சாலே சிரிப்பு தாண்டி வருது. ஏய், சும்மா அவனை கிண்டல்லாம் பண்ணாத, அவனே பாவம். பாவமா? ஓஹோ, இவன் எப்படி தைரியமா வந்து உன்கிட்ட லவ் சொல்ல போறான்? அவனுக்கு ஒரு ஓரமா நின்னு உன்ன பார்த்தா மட்டும் போதும் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல, நீ வேணா பாரு. ஒரு நாள் வந்து எப்படி என்கிட்ட தைரியமா ப்ரப்போஸ் பண்ண போறான். ஆனா ஒண்ணு, நீ சொன்ன குவாலிட்டிஸ்லாம் அவங்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே இருக்கு. குவாலிட்டிஸா? என்ன குவாலிட்டிஸ்? மறந்துட்டியா?
அதான் ஒருத்த லவ் பண்றத ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்ல கூடாது, தயங்கி நிக்கணும், மறைஞ்சு நின்னு பார்க்கணும், காதல கண்ணால சொல்லாம சொல்லணும் அப்படின்னு கதை கதையா அலப்பியே. அவன் அததானே பண்றான். பேசாம ஓகே பண்ணிடு. ஏய் நீ வேற போடி, வேற வேலை இல்ல. தோடா மேடம் அப்படி என்ன வேலை செஞ்சு கிழிக்கிறீங்க? ஏன் அவனை பிடிக்கலையா உனக்கு? பிடிச்சிருந்தா என்ன? அப்ப உன்ன ஓகே சொல்லு. இல்ல வேணாம், இங்க நிக்காதீங்க, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்கன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லிடு. இல்ல எத்தனை நாள் தான் அவனும் ஓரமா நின்னு ஓர கண்ணாலே பாத்துட்டு இருப்பான்? ஏய் அவன் முதல்ல பக்கத்துல வந்து பேசினா தானடி பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு ஏதோ ஒன்னு சொல்ல முடியும். நானே அதெல்லாம் போய் சொல்ல முடியும். அதுவும் சரிதான். பட் அவ வந்து லவ் சொல்றதுக்குள்ள காலேஜ் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு லைஃப்ல செட்டில் ஆயிடுவோம் போலயே. இதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோமா? ஐடியாவா? ஏய் அதெல்லாம் வேணாண்டி, ஏதாவது பிரச்சனை ஆயிட போது. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் ஆகாதுரி. நாளைக்கு வா, அவன் வரானா பாக்கலாம். ஓகே சரி, நான் வைக்கிறேன். ஓ அவசரம் பொறுமைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. தூங்கிட்டு இருந்தவன போன் போட்டு வர சொல்லிட்டு
சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல கார்த்திக். ஆமா, கொஞ்சம் கூட ரசனையே இல்லாம சொல்ற. இப்ப என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? இல்ல கார்த்திக், எங்க அம்மாவை மிஸ் பண்ணும் போதெல்லாம் நான் இங்க வருவேன். அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சின்ன வயசுல அம்மா என்ன இங்கதான் கூட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஏர்லி மார்னிங் சன்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏய் ஸ்வேதா, என்னப்பா இங்க பாரு, என்னாச்சு? அம்மா உன் கூடவே தான் இருக்காங்க, எப்பவும் உன் கூடவே தான் இருப்பாங்க. வருத்தப்படாத, நீ சந்தோஷமா இருந்தா தானே அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுடி. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். யப்போ டேய், கடல. அப்புறம் என்ன, தூக்கம் இல்லையா? நோ இல்ல. ஏ, உனக்கு தூக்கம் வருதா? இல்ல இல்ல, சும்மா தான் கேட்டேன், சொல்லு. அது சரி, கண்டிப்பா வரணுமா? ஹே, இவ்ளோ நேரம் உண்டா பண்ண என்ன பேசிட்டு இருந்த? நீ வரணும் தானே சொல்லிட்டு இருக்க? இல்ல, அங்க வந்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஓவரா கலைப்பாங்க, அதான் கேட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ உனக்கு இன்ட்ரோ பண்றதுக்காக தான் உன்னை கூப்பிடுறனே. அப்புறம் கலாய்ப்பாங்கன்னு சொன்னா எப்படி? அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ பா. சரி, வர விடு. சரி, அப்புறம் ஒரு சிகரெட் நிம்மதியா பண்ற? நான் வேற யாரோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். மாமே நீயா? நான் கூட வாட நினைச்சு சிகரெட் எல்லாம் வேற அமிச்சுட்டேன் மாமே. சரி, இந்த நேரத்துல பக்கெட்டோட இங்க என்ன பண்ற? எவனுக்கோ பொறுப்பே இல்ல மாமே. மணி 5 ஆகுது, ஒருத்தர் கூட பாத்ரூம் கதவும் தொறகுல. அதான் மாமே வெயிட் பண்ணிக்கிறேன். 5? டேய், மணி 2:30 ஆகுது. நான் சொல்றேன், டைமிங் தப்பா வச்சிக்கிறேன்பா. ஆமாண்டா மொக்க, எந்திரிச்சு போ. நீ என்ன பண்ணிக்கிற இங்க? அது ஒண்ணுல, போன் வந்துச்சு அதான். ஓ சரி, நீ போய் தூங்கு, விடிஞ்சது வந்து குளிச்சுக்கலாம். மாமி வந்துட்டேன், அப்படியே குளிச்சுட்டு போயிடுறேன். இனிமே தூக்கமே வர வராது. நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்னமோ பண்ணி தொலை போ. சரி மாமி, போறேன், குளிச்சுட்டு வரேன், போ. எங்க போச்சு? நான் ஒரு ஒலிய வச்சனே தேவ. ஏய் பாருடி, உன்னையும் சேர்த்துதான் போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். இங்க பாரு, அப்புறம் நான் இவர் மட்டும் தான் போட்டோல இருப்போம். வந்துட்டாண்டி. ஹாய் ப்ரோ. கலாய்க்கலாமா? எப்படி வந்த? பைக்ல தான் வந்தேன். ஏய் என்னப்பா, வந்த உடனே நேரா அவ பக்கத்துல போய் உட்கார்ற? ஏன் எங்க பக்கத்துல எல்லாம் உட்கார கூடாதா? ஏண்டி, நீங்க இப்படி எல்லாம் பண்றதுனால தான் அவங்கள பார்த்தாலே பயப்படுறான். அந்த பயம் இருக்கட்டும். ஏ ஓகே, ஏதா ஆர்டர் பண்ண சொல்லு. ஹலோ ஹலோ, வெட்டியா பேசினது போதும், ஏதாவது ஆர்டர் பண்றீங்களா?
தெரியல வச்சுக்கிட்டா. நீ சொன்ன பிச்சைலாம் கேக்குறான், நீ ரொம்ப கொடுத்து வச்சுடி. ஆமா, ஒன் செகண்ட், அப்பா கால் பண்றாரு. ஹலோ, வேற கால் பண்ணிட்டாரு. இவ வர லேட் ஆகும் போலடி. அது வரைக்கும் இவனை வச்சு டைம் பாஸ் பண்ணுவோம். பண்ணு பண்ணு. இங்க பாரு மச்சி. என்னையா கூப்பிட்டீங்க? உன்னதான்ப்பா. ஸ்வேதா ஏன் உன்னை லவ் பண்றா தெரியுமா? போறீங்க? என்ன கார்த்திக், என்ன சொல்றாங்க எல்லாரும்? ஸ்வேதா, என்னாச்சு? இங்க என்ன பண்ற? ஏதா பிரச்சனையா? இல்ல, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மகாபலிபுரம் போலாம்னு பிளான் பண்ணோம். அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். அவ்வளவுதானா? இத நீ ஃபோன் பண்ணியே சொல்லிருக்கலாமே. சொல்லிருக்கலாம், பட் உன்னை நேர்ல பார்த்து சொல்லணும்னு தோணுச்சு. ஏன் நான் இங்க வரக்கூடாதா? சேச்சே, அதெல்லாம் இல்ல. நீ அவ்வளவு தூரத்துல இருந்து தனியா வரணும்ல. அதான் சரி. ஓகே, எத்தனை நாள் ஸ்டே? 2 டேஸ் தான். சரி, பத்திரமா போ, என்ஜாய் பண்ணு. ஏதாவது ஒண்ணா ஃபோன் பண்ணு, சரியா? சரி, நான் பாத்துக்கறேன். பாத்து போயிடு வா. போயிட்டான். மேம், எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி ஆயிட்டல? எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு மேம். தள்ளி உக்காரி. ஒரு வழியா வந்தாச்சு, நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா என்னடி இது? இதுக்குதான் நீங்க வந்தீங்களா? ஏய், இதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டேன். இவ ஒருத்தி அவ்வையார் மாதிரி பேசிட்டே இருப்பா. ஏய், நீ சரக்கு குடுறி. ஏய் ஏய், வேண்டாண்டி. அவளுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இருக்கு. நீ வேணும்னா சீதா தேவியா இருந்துக்கோ, எங்களை ஆள விடு. சீ, பொண்ணுங்களாடி நீங்க எல்லாம். இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஓவரா தான் பண்ற. ஓவரா பண்ற, எங்கடி போறா? ஹலோ, எங்க இருக்க? வேற எங்க? ஹாஸ்டல் தான், இப்பதான் ரூமுக்கு வந்தேன். சரி, எங்க ரீச் ஆயிட்டீங்களா? நான் இங்க தான் இருக்கேன்டா, நீ உடனே கிளம்பி வா. என்ன விளையாடுறியா? இப்ப எப்படி வர்றது? மணி என்ன தெரியுமா? நாங்க வரதுக்குள்ள மிட் நைட் ஆயிடும். வேற பைக் வேற இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உடனே கிளம்பி வா. ஏ சேதா, சேதா. காலேஜி பொண்ணுமா, ஜிமிக்கிளி மாமாவ பாருமா. பாத்துரா. ஏய், ஆள் எதிர்க்க வந்து போறேன்.
என்னாச்சு? எதுக்கு என்ன அர்ஜென்டா வர சொன்ன? ஆமா, இங்கேயே தனியா வந்து உட்கார்ந்துருக்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்களே, அவங்க எல்லாம் எங்க? ஃப்ரெண்ட்ஸா? காற்று வா. எங்க வா, அங்க பாரு. ஏய், உன் ஃப்ரெண்ட்ஸ் குடிப்பாங்களா? எனக்கே தெரியாது, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏய், என்ன விளையாடுறியா? இப்ப நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு? லேட் நைட் வேற ஆயிடுச்சு, இதுக்கு மேல ஹாஸ்டலுக்கும் என்னால போக முடியாது. சரி வா, கிளம்பு. உன்னையாச்சும் வீட்டுல கொண்டு போய் ட்ராப் பண்ற. இன்னைக்கு ஏட்டு தான் குதிக்கணும் போல. ஏன் லக்கேஜ் எல்லாம் அந்த ரூம்ல இருக்கு. சரி வா, எடுத்துட்டு போலாம். வா. கிளம்பலாமா? என்ன, கிளம்பலாமா? வேற இப்பதானே வந்தோம். அதுக்கு இல்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அப்படியே ஒரே ஒரு என்ன பண்ணனும் இப்போ? ஏய், புரியல. சரி ஓகே, கிளம்பலாம்.
போன் போல. ஹலோ ஹலோ, ஏய் எங்கடா இருக்க? ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. ஒண்ணுல ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ஓ, ஊருக்கு போறியா? சொல்லவே இல்ல. எதுக்கு? பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கேன் சொல்லிருந்தேன். ஓ, அதுக்கு வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டாங்க. அதான் போயிட்டு. ஓகே ஓகே. வீட்டுக்கும் போய் ரொம்ப நாளாச்சுல. நான் அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு வரலாம்னு. சரிடா, நீ பார்த்து போ சரியா? சரி, எப்ப சென்னை வர? 2 டேஸ்ல வந்துருவேன். இந்த நெட்வொர்க் சரியா கிடைக்கல. ஓகே ஓகே, கேரி ஆன். ரீச் ஆயிட்டு மெசேஜ் பண்ணு. பை. ஓகே பை. மார்னிங் ஸ்வேதா. ஸ்வேத், எல்லாம் வெளியே இருக்கு. செல்லுக்குட்டி. பா, குட் மார்னிங் பா. என்னம்மா, இப்பெல்லாம் நல்லா தூங்குற, ஆக்டிவா இருக்க, முகத்துல ஒரு தெளிவு, மனசுல ஒரு சந்தோஷம். ஐ ஹோப் சம்திங் குட் ஹஸ் ஹேப்பன் டு யூ. ஆமா தானே பா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. சரி சொல்லு, யாரு? என்ன யாரு? யார் அந்த பையன் பா? எப்படிப்பா? எனக்கு தெரியாதம்மா, நான் கவனிச்சுட்டு தான் வரும் உன்னோட ஆக்டிவிட்டிஸ். சும்மா சொல்லு. கார்த்திக் பா. என்ன பண்றாப்ல? படிக்கிறாரா இல்ல? ஃபைனல் இயர்ல இருக்கான், செயின்ட் ஜோசப்ஸ்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர். குட். ஹாஸ்டல்ல தான் தங்கி படிக்கிறான். ஓகே. நேட்டிவ் திருவண்ணாமலை பா. நம்ப அளவுக்கு இல்ல, பட் ஹீஸ் அ வெரி நைஸ் அண்ட் ஜென்யூன் கேரக்டர் பா. நோ இஷ்யூஸ் மா. உனக்கு பிடிச்சிருக்கா, உன்னை நல்லா பார்த்துப்பானா, அது போறோம். ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லடா. ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லேன், பேசலாம். நீ எப்பப்பா ஃப்ரீ? மற்றவங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட், உனக்கு அப்பா எப்பவுமே ஃப்ரீ தான். எப்போ வேணாலும் கூட்டிட்டு வா. ஓகே, தேங்க்யூ பா. சோ மச். சரி சரி, காலேஜ் போனோம், டைம் ஆயிடுச்சு, காஃபி. எங்கடா இருக்க? பக்கத்துல தான் வந்துட்டேன். எப்ப வருவ? என்ன, ஒரு 5 நிமிஷம். சீக்கிரம் வா. வந்த வந்த பக்கத்துல தான் இருக்க. அம்மா, நான் ரொம்ப நாளா உன்கிட்ட ஒண்ணு கேக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். வாட்ஸ் யுவர் ட்ரீம் அபவுட்? ட்ரீமா? எனக்கு ஒரு பெரிய லக்ஸுரி கார் வாங்கணும்னு ஆசை. நான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றது தான் உனக்கு பெரிய ட்ரீமா இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் தான், ஃபர்ஸ்ட் கார் வாங்கிறேன், அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமா, என்ன கார்? ஒரு ஃபார்ச்சுனர், ஒரு இனோவா, பிரான்ஸ் கலர்ல. பிரான்ஸ் கலர் பிடிக்கும் எனக்கு. ஓ,
என்ன சர்ப்ரைஸ்? போறு போறு, அத சொல்ல தானே கூப்பிட்டிருக்கேன். சரி சொல்லு, என்ன விஷயம்? அது இன்னைக்குல சொல்லிருவியா? உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லு. நம்ம லவ் பத்தி எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அப்பா கிட்டயா? என்னடா ரியாக்ஷன் இது? நான் இதை சொன்னா நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி ஷாக் ஆகுற? இல்ல, நம்ம படிப்பு கூட உண்ண முடியல, அதுக்குள்ள ஏன் வீட்லலாம்? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல, எங்க அப்பா ஓகே சொல்லிட்டாங்க. ஏய், இப்போ உங்க அப்பா கிட்ட எதுக்கு நீ சொன்ன? என்னடா சொல்ற? என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இதை நம்ம எங்க அப்பா கிட்ட சொல்லிதானே ஆகணும். எதுக்கு? எதுக்கா? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. எங்க அப்பாக்கெல்லாம் தெரியாம இத நம்ம எப்படி நம்மளோட லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறது? வெயிட் வெயிட், இப்போ என்ன நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம்னு எதனா பிளான் பண்றியா நீ? இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் சுத்தி வளைச்சு பேச வரும்ல சேதா. நீ இங்க எத்தனையோ பேர் கூட சுத்தி இருப்ப, அவன் இவன் ஃப்ரெண்டுன்னு. அதுல நானும் ஒருத்தன் தானே, அவ்வளவுதான். என்ன சொன்ன கார்த்திக்? கூல் கூல். இப்போ நீ எதுக்கு எமோஷனலா வர? இது இங்க சாதாரணமான லைஃப் ஸ்டைல் தானே இங்க? நீயே யோசிச்சு பாரு, நாம சேர்ந்து சுத்தின எல்லா விஷயத்துக்கும் நீ தான் இனிஷியேட் பண்ண. இப்ப என்ன மட்டும் பிளேம் பண்ணா எப்படி? லுக், அவர் ரிலேஷன்ஷிப் இஸ் ஜஸ்ட் அ பாசிங் க்ளோ. இது ஒண்ணு இங்க புதுசு இல்லையே. சும்மா சீன் போட்டுட்டு என்ன சொன்ன? பாசிங் க்ளோஸா? நான் உன்ன உண்மையா லவ் பண்ண, நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு புரியல. நீ ஏன் இப்படி பேசுறன்ற ரீசனும் எனக்கு தேவையில்ல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட லவ்வே இல்லன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு கார்த்திக். நீ என்ன யூஸ் பண்ணிட்டு தான் நினைக்கலாம், ஆனா அது உண்மை கிடையாது. நான் உன்னை உண்மையா லவ் பண்ண, அதுக்காக தான் உன் கூட இருந்தேன். அதனால எனக்கு எந்த வித அசிங்கமோ வருத்தமோ கிடையாது. ஆனா என் மேல லவ்வே இல்லாம நீ என் கூட இருந்திருக்க, அதுக்கு நீ தான் அசிங்கப்படணும். உன்னை நான் இங்க வச்சிருந்தேன், நீ என் கூட என்ன நோக்கத்துல பழகுறன்னு கூட தெரியாம. ஆனா இனி நீ என் லைஃப்ல இல்ல. இதுக்காக நான் வருத்தப்படுவேன்லாம் மட்டும் நீ நினைச்சிடாத. பிகாஸ் யூ டோன்ட் டிசர்வ் மீ. புரியும் மூணு டிக்கெட்டு, இந்த மூணு பேர் நாங்கள் தான் போயிட்டு வந்துடும். அண்ணே படம் நல்லா இருக்கா? படம் நல்லா இருக்கலையே, சும்மா போயிட்டு வருவோம். வா போடா போடா. டே மச்சி நில்றா, வரேன் மச்சா. அந்த கார்னர் சீட் போடுவே, நீ மூட்டு போடா. இவ யார், எங்கள் சித்தப்பா மாதிரி இருக்கா? ஏ அந்த ஒல்லியா இருக்காரு. ஏன்னா இந்த மாதிரிலாம் இங்கிலீஷ் படம் உட்காந்துருக்கு. மச்சா ஒரு நிமிஷம் இருறா, வரேன். இவே ஒருத்தன் ஆகுன்னா ஃபோனை தூக்கிட்டு போயிருவான். ஹலோ. ஆ தம்பி, சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? சௌரியமா தான் இருக்கேன். படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குப்பா. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா. நான் இப்ப கொஞ்சம் கிளாஸ்ல இருக்கேன்ப்பா. நான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து ஃபோன் பண்ணட்டுங்களா? சரியா சரியா. உடம்பு பாத்துக்க, நல்லா சாப்பிடு, வச்சிருவாயா?
சரிப்பா சரிப்பா. ஆட எவ்வளவு நேரம் ஒரே பக்கமா அடிச்சுட்டு இருப்ப, கொஞ்சம் அந்த புறம் தள்ளி அடி. டே எங்கடா போயிட்ட? பைத்திய காரணங்க. மச்சான் என்னடா அது? என்ன என்னடா? அங்க பாடுறோம். டேய் செம்ம சீன்ரா. சே நாங்க இருந்திருக்க கூடாதா? நானும் அங்க இருந்திருக்க கூடாதா? டேய் உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? டேய் பாடா, இதெல்லாம் வைக்கும். என்னடா அங்கேயே பார்த்துட்டு இருக்க? டேய் நவுரா, நான் போய் சாப்பிட்றதுக்கு தான் வாங்கிட்டு வரேன். நீ வரலையாடா? மச்சி இதான் நானும் வரண்டா. நமக்கு எப்போ ஆண்டு எப்படி கொடுக்க போகிறானோ. கொடுப்பான். டே படம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, ரொம்ப ரெண்டு பேரும் பட்டாசாக இருந்துச்சு. பட்டாசு படம் வேறு படம் தானே பார்த்தான். டேய் மெர்சலாக இருந்தது. என்ன இவன் நான் சோகமாக இருக்கேன். டேய் நீ ஏன்டா மூஞ்ச வெறுப்பாகவே வச்சுட்டு இருக்க? படம் நல்லா தானே இருந்தது. அவன் வந்து வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கான். ஆ சூப்பரா, போவோம் போ. டே டே ஒரு ஃபைவ் மினிட்ஸ், ஒரு முக்கியமான வேலை, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கடா போற அவன்? எக்ஸ்கியூஸ் மீ, ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் சம்வன்? நோ. நீங்க அது டிக்டாக்ல ஃபேமஸ் தானே? நான் கூட உங்க பெரிய ஃபேன். டிக்டாக்ல நான் பண்ண மாட்டேனே. ஐ மீன் நீங்க டிக்டாக் பண்ணா ஃபேமஸ் ஆயிடுவீங்க. நானும் உங்க பெரிய ஃபேன் ஆவேன்னு சொல்ல வந்தேன். உங்க எக்ஸ்பிரஷன் நீங்க பண்ணா செத்து போயிடுவீங்க. நீயும் எவ்வளோ ஹைட்டா? இன்னொரு சின்ன ஹெல்ப்பு, என் ஃப்ரெண்டு கூட தான் வந்தேன். எங்கே போனான்னு தெரியல, என் ஃபோன் வேறு ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு கால் பண்ணிக்கலாமா? நம்பர் சொல்கிறேன், கொஞ்சம் கால் பண்ணி சொல்லுங்க. 9790952555. ரிங் போகுதா? ரிங் ஆகுது. சாரி ஃபோனு என்கிட்ட தான் இருக்குது, நான் அவனை தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன். பை த வே அது என் நம்பர் தான், சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ, பை. என்னடா போய் பண்ணிட்டு வர? அது ஒன்றும் இல்லை மச்சா, நம்பர் கொடுத்துருக்கேன், இன்றைக்கே ஒரு கால் வரும், அதுக்கப்புறம் வாங்கடா போகலாம். டேய் இங்கே வர எப்படி இருக்க? நீ இருக்கியப்பா? அவனா? டேய் அவன்லாம் பூமிக்கு பாரமாக தான்டா இருக்கான். டேய் எவ்வளோ நம்பர் வச்சுருக்கேன் எனக்கு? நம்பர் சாடா நீ. இப்போ என்னடா, தியேட்டரில் பார்த்த பொண்ணுன்னு நினச்சி வேற ஒருத்திட்ட பழகிட்டேன், பழகி கலட்டியும் விட்டேன். இப்போ அவன் நல்லவன் தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறேன். டேய் இதில் ஒன்றுமே பண்ண முடியாதுரா, மறுபடியும் சொல்கிறேன், தப்பெல்லாம் உன்னோடது, ஒரே ஒரு வழிதாண்டா இருக்குது. என்னன்னு சொல்கிறா? நேராக ஒயின்ஷா போகிறோம், திரும்ப ஒரு பீரை போடுறோம், நல்லா குப்புறப்படுத்து தூங்குறோம், காலையில் ஆஃபீஸ் போகிறோம், ப்ராப்ளம் சால்வ். சூப்பர். லைஃப் மேட்டர் பற்றி பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு குடிக்கிறது முக்கியமாக போச்சாடா. இப்போ என்னடா, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? இல்லை. ஐயோ குழப்புறானே. டேய் வேற என்ன தாண்டா வேணும் உனக்கு? ராம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதா? அப்போ அந்த பொண்ணை பார்த்து ராம பத்தி சொல்லு. நான் எப்படி மச்சா அந்த பொண்ணு முடிப்பேன்? சொல்லிட்டு போட, அப்படியே பார்த்து பேசுறாலும் அவன் எப்பறா என்ன நம்புவா? அதுவும் சரி, நீ பண்ண வேலை அப்படி. ராம் உனக்கு ஃப்ரெண்டு தானே, நீ அவன்கிட்ட சொல்லலாம்ல? சூப்பர்ரா, முத வேலையா அதை பண்ணு. இப்போ எங்களுக்கு தூக்கம் வருது, நாங்கள் போய் தூங்குறோம், நீ போய் நிம்மதியாக தூங்கு, கொஞ்சம் ஆளை விடு. அப்படி போயிடுவான். நல்ல வேலை சூப்பர் மைண்ட் தூக்கத்த. இவனை எப்போ சமாளிக்கிறது? தப்பெல்லாம் அவன் மேல வச்சுக்கிட்டு ரெண்டு ஃபிளாஷ்பேக் சொல்லுது பத்தி அந்த பரதேஷ் நாயி. இல்லை மச்சான் எனக்கு ஒரு டவுட்டு. உனக்கு என்னடா டவுட்டு? இல்லை அந்த ராம் பையன்கிட்ட போய் பேச சொல்லி சொன்னனே, அந்த நாயே பொண்ணுங்க விஷயத்துல ஒரு மானம் கிட்ட ஈத்தர எல்லா கதையும் கேட்டுட்டு சரி பரவாயில்ல நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா
என்னடா பண்றது? டேய், இப்பதான் ஒரு ஒளியா பேசி அவனை சமாளிச்சு வந்திருக்கேன். மறுபடியும் ஏதாவது பேசி கூட்டிய குழப்பத போட முதல்ல. அன்பே ஸ்வேதா, தேர் ஆர் சோ மெனி ரொமான்டிக் பிளேசஸ் அரவுண்ட். வை டிட் யூ இன்சிஸ்ட் திஸ் பிளேஸ்? இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கியா? நான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்ததே இல்லை. மேம், ஆர்டர். I'm waiting for my friend. Okay, ma'am. ஏய், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வந்து. சாரி சாரி சேதா, லேட் ஆயிடுச்சு. பர்பஸ் எல்லாமே எதுக்கு இப்ப சாரி சொல்ற? ஏய், என்ன என்ன பர்பஸ்? நீ எப்படியும் லேட்டா தான் வர போறேன்னு ஆல்ரெடி எனக்கு தான் தெரியுமே. அது எப்படி உனக்கு தெரியும்? ப
பசங்க சொன்னதுக்காக வருவீங்க, ஆனா பொண்ணுங்க நீங்க சொல்றத கேக்குறதுக்காகவே வருவோம். செம்ம கவிதை ஸ்வேதா, சூப்பர். ஏய் கலாய்க்கிறியா? ஏய் இல்லப்பா, பாராட்டுற உன்ன. சீரியஸா, சூப்பர் கவிதை. சொல்லு, இது ஓகேவா? யா, திஸ் ஒன். யப், ஒன் சீஸ் கார்லிக் பிரெட், ஒன் கோல்ட் கார்லிக். ஓகே, தேங்க் யூ. அம்மா, நான் ரொம்ப நாளா உன்ட்ட உன்ன கேக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். வாட்ஸ் யுவர் ட்ரீம் அபவுட்? ட்ரீமா? எனக்கு ஒரு பெரிய லக்ஸரி கார் வாங்கணும்னு ஆசை. நான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றது தான் உனக்கு பெரிய ட்ரீமா இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் தான். ஃபர்ஸ்ட் கார் வாங்கிறேன், அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமா, என்ன கார்? ஒரு ஃபார்ச்சூனர், ஒரு இனோவா, பிரான்ஸ் கலர்ல. பிரான்ஸ் கலர் பிடிக்கும். ஸ்வேதா, வாட் ஹேப்பன்? ஆர் யூ ஆல்ரைட்? எனியோ, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வெளியே கூப்பிட்டுருக்கேன். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அண்ட் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ வாட் யூ வாண்ட் டு ஹாவ்? என்ன சாப்பிட்ற? ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறேன் நினைக்கிறேன். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். நோ, ஐ வாண்ட் டு ஹியர் அபவுட் இட். என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, எங்கள் அப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு இல்லை? உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, நீ சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஐ யூ ஓகே? ஓகே. ஏய் வாமாச்சா, அதிசயமா இருக்கு. என்ன இந்த பக்கம்? இல்லடா, இந்த பக்கம் வந்தேன். சரி, அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு. சரி, எதாவது சாப்பிட்றியா? சரி, எதாவது சொல்லு. ஹலோ சோஃபி, சொல்லுங்க சார். கெஸ்ட் வந்திருக்காங்க, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரியா? யா ஓகே சார், கொஞ்சம் சீக்கிரம் வா. ஓகே. ம், ஓகே சார். அப்புறம் மச்சான் சொல்லு. டேய், பத்திரிக்கை பார்த்தியா இல்லையா? அதை பற்றி தான் பேசலான்னு வந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹேய் சோஃபி, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம்? உள்ளவா உள்ளவா. அப்புறம் ஈவினிங் ஃப்ரீயா? இல்லை சார், ஆக்சுவலாக ஈவினிங் வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். சரி விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். ம், யா ஓகே, ஃபைன், பாய். டேய், நீ இன்னும் திருந்தலையாடா. டேய், நான் என்னடா தப்பு பண்ண திருந்துறதுக்கு? என்ன தப்பு பண்ணுற? ரெண்டு நாளில் உனக்கு கல்யாணம். அதை விடு மச்சி, நீ இப்போ ஏதோ சொல்லணும்னு வந்தியே, அது என்ன விஷயம்? அது நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணு. என்னது, நீ லவ் பண்ணியா? உன் கூடவே தான்டா இருந்தேன், எப்படா இதெல்லாம் நடந்துச்சு? சொல்லவே இல்லை. பண்ணண்டா, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ அவளை கல்யாணம் பண்ணிக்காத மச்சான். ஓ, அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? நானா? நான் அதுக்கு தகுதியே இல்லாதவன்டா. அப்போ நான் பண்ணிக்கிறேன். இல்லை இல்லை, நீயும் பண்ணிக்கூடாது. ஏன்? இல்லை, நீ பண்ணிக்கூடாது. டேய், நீயும் பண்ணிக்க மாட்டே, என்னையும் பண்ணிக்க வேணாங்கிற, பின்ன என்ன தான்டா பண்ணணுங்கிற? நீ விலகிடு, வேற ஏதாவது நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நல்ல பையனா? அவனை எங்கேந்திரா பிடிக்கிறது? சரி, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் பண்ணிக்க மாட்டேன்டா. அப்போ நான் பண்ணிக்கிறேன். வேணாண்டா. அடச்சே, அடா யாரா இவன்? மச்சான், இந்த கல்யாணத்தெல்லாம் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, புரியுதா? நான் ஒரு நேஷனல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்க அப்பா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிகர் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ், டைம்ஸ் மேகசின் இன்டர்வியூ, அவ்வளோதான் மச்சான் நம்ம ஆசைலாம். மற்றபடி அவள் ஒரு சுமாரான ஃபிகர் தான்டா. நான் பல பொண்ணுங்களோட சுற்றியிருக்கேன், அவள் உன் கூட சுற்றியிருக்கா, இதில் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானே. ஏய், என்னடா இது சினிமா வில்ல மாதிரி? கையெடு, எடு எடு எடுறா, எடுமச்சான்.
மச்சான், இப்போ கூட சொல்கிறேன், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா, நான் விலகிடுறேன். ஏய் ஹே, நான் பண்ணிக்க மாட்டேன்டா. அப்போ கண்டிப்பாக நான் தான் பண்ணிப்பேன். நீ அவளை எப்படி கல்யாணம் பண்ணுறேன்னு பார்த்துறேன்டா. டேய் நில்ரா, கல்யாணத்துக்கு மறக்காமல் வந்துடு, அப்போ தான் பார்க்க முடியும். ஆ சோஃபி. ஹே சோஃபி, ஓ இன்னைக்கு ஈவினிங்கே ஃப்ரீயா? அப்புறம் வழக்கமாக போகிற அந்த பப்புக்கே போயிடலாமா? சரி ஓகே பை. என்ன கொஞ்சம் மேக்கப். ஹே விஜய், வாட் ஆர் யூ டூயிங்? ரோசி நீ என்ன பண்ற? போ, கிளம்பு போலாம். செம்ம கோவத்தில் இருக்கேன், அப்புறம் ஏதாவது அசிங்கமாக பேசிட போறேன். சார் 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 சார், ஒரு சார் 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 சார், ப்ளீஸ் சார். ஹே யூ, ஏ சார் தான் வந்தேன் சார், வந்தேன் சார். அவனுக்கு போய் பயந்து நான்சென்ஸ். என்னடா உங்களை என்ன பண்ற பாரு, டெர்மினேஷன் தான், இடியட்ஸ். ஹே வாட் ஆர் யூ டூயிங்? கோ ஹெட். ஏமா நீ என்ன அங்கே இருக்கிற, உன் வேலை எங்க? கரெக்டாக பாரு. ஹே இப்படி இல்லை, இப்படி யூஸ்லெஸ். இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னா, உனக்கு வேலை போச்சு, எனக்கு வேலை போச்சு, வா போய் வேற வேலை தரலாம். டேய் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசி என்ன என்னடா பண்ண சொல்ற? இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆக வேண்டியது நான்டா. அந்த ராம என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? ஒன்னு நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல நான் தான் கல்யாணம் பண்ணி பண்ணி சேலஞ்ச் பண்றான்டா. டேய் அவன் அப்படிதான் சொல்லுவான்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்டா. எதுக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு தான் உன்னை அனுப்பிச்சுட்டோம். ஆனா அவனை பற்றி தெரிஞ்சும் நானும் அவனை பார்க்க போயிருக்கேன் பாடுறான். ஆனால் ஒண்ணுடா, அவன் அவளை கல்யாணமே பண்ணக்கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும். டேய் நீ அவளை லவ்வே பண்ணல, அவள் எவனை கட்டிக்கிட்டு எக்கேடு கட்டு போனால் உனக்கு என்னடா? ஆமாண்டா, அவள் கூட இருக்கும்போது நான் ஒரு செகண்ட் கூட அவளை லவ் பண்ணவே இல்லைடா. பட் என்னைக்கு அவள் மனசை காயப்படுத்தி அவளை விட்டு பிரிஞ்சனோ அன்னையிலேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் நான் அவளை மட்டும்தான்டா லவ் பண்ணுறேன். இனி எனக்கு யாரு கூடயாவது கல்யாணம் ஆகலாம், ஆகாமலும் போகலாம், ஆனால் என்னால் அவளை கடைசி வரைக்கும் மறக்கவே முடியாதுடா. மச்சான் நீ என்னவோ சீரியஸாக தான் பேசுகிற, ஆனால் எனக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் ஒரு ஐடியா இருக்குடா. உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் பப்பு, அவனை ஃபோன் போட்டு வர சொல்லு. அவனா? அவன் எதுக்குடா, அவனே தனியாக ஒரு எல்ரையை கூட்டிடுவானே. டேய் நீனு நானு பாலா மூணே மூணு மூளை தான். இப்போ அவனு சேர்ந்தானா? நாலு மூளை. மச்சான் நாலு மூளை சேர்ந்தா கண்டிப்பாக ஏதாவது ஐடியா கிடைக்கும் நம்பு. அப்படிங்க, ஃபோன் போட்டுருவா? ம், அண்ணா ஒரு டீ ஒரு கிங்ஸு. நீ பண்ணு மச்சான். ஆ சொல்றா, எங்கடா இருக்க? ஆண்டு வீட்டு சென்னை மச்சி. சென்னையா? எதுக்கு? நம்ம ராமோட கல்யாணம் இல்ல. ஹலோ. டேய் ஃப்ரீயா விடுற, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. என்ன பண்றது கார்த்தி? என்னதான் பிரச்சனை? நாலஞ்சு நாள் நான் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன், என்ன பிரச்சனை உனக்கு? பர்சனலா பிரச்சனை? என்ன பர்சனல், எல்லாருக்கும் பிரச்சனை தான். பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்து வேலையை பாருங்கப்பா. சரி சார். சார் ஒரு பாப்பு. ஏய் குன்றுவேன். சரி சார். டேய் ஆமாடா, அவ ஸ்டேண்ட் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. டேய் என்னடா பிளான், கட்டி ஒன்று போடுவோமா? சரி சார். டேய் பப்பு. மச்சான் காத்தி வா மேல வா. டெட்பூல்.
போட்டோம் அம்மச்சி, ஒன்னு கேட்க மறந்துறேன் பாத்தியா, அம்மா பொண்ணு யாரு, எந்த ஊரு, எங்க கல்யாணம்? பொண்ணு பேரு ஸ்வேதா, கல்யாணம் ஹர்ஷா கார்டன்ல நடக்குது. போதுமா இல்ல பத்திரிக்கை ஏதாவது வேணுமா? மச்சி, இது என்ன ஒரு வேடிக்கைனா, நம்ம ராம் கல்யாணம் பண்ணிக்க போறோம் பாத்தியா, அந்த பொண்ணு பேரு ஸ்வேதா தான், அவங்களுக்கு அங்கதான் கல்யாணம். நாய கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிடுவா. பாஸ், நம்ம நிப்பாட்ட போறதே அந்த கல்யாணத்தை தான். போடுங்க பாஸ் பிரேக்க. பாஸ், இப்ப எதுக்கு நிறுத்த சொன்னீங்க? சாரி பாஸ், நீ வண்டி ஓரங்கிட்டு சொல்றேன். ஐஸ் பேக் இருக்கான்னு கேளு மச்சான். உன் விஷயத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது போல மச்சி. நான் என்னமோ, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற, அந்த பொண்ணுக்கு வீட்டுல பிரச்சனை, ஏதாவது ஒரு ஆக்ஷன் பிளாக்க போட்டு ஒண்ணு அந்த பொண்ணோட சேர்த்து வைக்கலாம் பார்த்தா. இங்க கதைய வேற மாதிரி இருக்கு. எப்படி யோசிச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது மச்சி. முறைக்குதான் வேணும், ஒண்ணு பண்ணலாம். நேரா போய் ராம பார்த்து பேசிடுவோம். ராமுக்கு தெரிய ஐடியாவா எப்படி என்ன கதையா சொல்லிடுவான். அவங்க கிட்ட போய் பேசியா முடியாது சொன்னதுக்கு அப்புறம் நீ ஒரு ஆளு உன்னை கூப்பிட்டு ஐடியா கேட்டது. சரி, அதுக்கு வேணா ஒண்ணு பண்ணுவோம். ஏண்டா, நான் அப்பவே சொன்னேன் இவனை கூப்பிட வேணான்னு. நீ தான் மூணு மூளை நாலு மூளைன்னு கதை. இப்ப கேட்டியா அவன் சொன்னத? நண்பா, என்ன இருந்தாலும் பாஸ் சொல்றதா கரெக்டா இருக்கு. நீயே போய் பேசினா சரியா வரும். டேய், என்னெல்லாம் போய் பேச முடியாது. அவன் முகத்தை பார்க்கவே என்னால முடியாது. அப்ப விட்டு ராமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ராம் நல்லா பாத்துக்கோண்டா, நம்ம ராம் தானே. நீ சொன்னால கேட்க மாட்டடா. ஆளாளு கூட்டு. பாஸ் பாஸ் பாஸ், அண்ணே புடி கொண்டா இருக்கா. பாஸே, மச்சி, இதான் வீடாடா? இதான் எவ்வளவு பெரிய வீடா இருப்பா. பேசாம நீ இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. இவ்ளோ பெரிய வீட்டு உனக்கு எவன்டா கொடுப்பான்? ஆமா பாஸ், கேக்கணும்னு இருந்தேன். நீங்க எப்படி கார்ல வாங்குனீங்க? எல்லாம் மாமனா விட்டு சீதனம் பாஸ். பாஸ், சூப்பர் பாஸ். தேங்க் யூ பாஸ். பொண்ணு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அதோ பணக்கார பொண்ணு கிடைக்கிறது எவனுக்கு கிடைக்கும்? மிஸ் பண்ணிட்டடா. நீ மூடிட்டு சரி சரி, ஒண்ணே ஒண்ணே வச்சு எப்படி ஒளியறது? பேசாம இது வழியே அப்படியே ஏறி அவளுக்கு மீட் பண்ணிடலாமா? குழப்பத்தில் இருப்பான் போல. ஓகே பாஸ்,
நீங்களே இங்கே இருங்க, நான் போய் பேசிட்டு வரேன். எங்கே போகிறீங்க? ஸ்வேதா பார்த்து பேச, அதான பிளானு. அதான் பிளானு. அங்கே பாரு, அது லேடிஸ் பியூட்டி பார்லர். நீ உள்ளே போய் ஏதாவது பிரச்சனை வச்சுக்க, அங்கே இருக்க நேபாள நிற்கீங்க, உன்னை படுக்கு போட்டு கதை கல்யாடுவாங்க, பரவாயில்லையா? நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம், அவங்க வெளியே வருவாங்கள்ல, அப்போ பேசிக்கலாம். கரெக்ட் மச்சான். ஓகே. ஆமாம் ஆமாம், அதுவும் கரெக்டு தான். வெளியே வந்ததும் பேசிக்கலாம். ஏன்னா என்னால் அடியில் தாங்க முடியாது பாஸ். ஆமாம் பாஸ், பூ மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ பாஸ். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேம், 5 மினிட்ஸ். யா, ஓகே, நோ ப்ராப்ளம். சொல்லுடி. என்னம்மா கல்யாண பொண்ணு ரெடியா? என்ன ரெடியா? நாளைக்கு கல்யாணம் இல்ல, அதான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன்னு கேட்டேன். என்ன ப்ரிப்பேர் ஆகணும், புரியல. அம்மா தாயே ஒன்னும் இல்ல, விடு. சரி, எங்க இருக்கடி? நான் இங்கதான் பார்லர்ல. நீ கிளம்பிட்டியா? எவ்வளவு நேரம்டி? கிளம்பிட்ட கிளம்பிட்ட, வந்துடுறேன்டி. சரி, சீக்கிரமா ஷர்மியை கூட்டிட்டு வந்துரு. ஆ, ஓகேடி. பாய் பாய் பாய். சும்மா பார்லர் போனாலே அரை நாள் ஆகும், இதுல கல்யாண பொண்ணு வேற, சொல்லவா வேணும். நம்ம வேணா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரலாமா? கொஞ்சம் கூட சீரியஸா இருக்க மாட்டீங்களா? நாங்க ஏன் மச்சா சீரியஸா இருக்கணும்? அதான் மொத்த மணி இருக்கியே, உங்களை போய் கூட்டு வந்தோம் பாரு. என்ன சொல்லணும் பாஸ்? கொஞ்சம் சீரியஸா இருங்க பாஸ், மச்சான் ஃபீல் பண்றான்ல. வேற டிடி சீதா வந்துடா மச்சான், நம்ம கிட்ட குளிச்சிரோம். இவன் எப்பற ஒளிவான்? திரும்ப திரும்ப ஒளிய சொல்றான். டிடி வந்துடா, போடா மச்சான். அப்படியே வெயிட் பண்ணு, இப்போ உன் பப்போட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாரு. ஏய், நீ பேசிறதுக்குள்ள கலைபிடுவா போல இருக்கே. வெயிட் வெயிட், நான் ஓபன் பண்றேன் மச்சான். ராம், ஐயோ டேய் டேய், இவன் எங்கேந்திரா வந்தா? டேய் 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 பப்பு, நீ என்னடா இந்த பக்கம்? அது ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன பஞ்சாயத்து, அதான் இந்த பக்கமா? பஞ்சாயத்தா? அப்ப என் கல்யாணத்துக்கு வரல. டேய், உன் கல்யாணம் தானே வந்தேன், என்ன பத்தி தான் உனக்கு தெரியும்ல? என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு லவ்ல பிரச்சனை, அதை அப்படியே முடிச்சுட்டு போலான்னு வந்தேன். சரி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடா, நல்லா இருக்கேன். டேய், நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணுடா ஸ்வேதா. ஹாய்ங்க. ஹாய். இவன் பப்பு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனா ஒண்ணு மச்சி, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. நீ கொஞ்சம் கார்ல வெயிட் பண்றியா? பாத்து, நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துடும். என்ன மச்சா, உன் ஃப்ரெண்டு ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கான், அதுவும் ராம் கிட்ட. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடா. என்ன பேசுறானோ? இல்ல இல்ல, எனக்கு என்னமோ அவன் கரெக்டா பேசுவான்னு தோணுது. நாளைக்கு பட் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் ஓகே இல்லை பாஸ். ஏன், என்னாச்சு? மச்ச கார்த்தி, இங்கே வாவே. ஏ, வாடா, சார் கூப்பிட்றாருல. மச்சி, என்ன இருந்தாலும் அவன் நம்பறான்டா. சரி, அவனுக்கு ரொம்ப பெரிய மனசுடா. ஆட சொல்லுங்க பாஸ். நீ லவ் பண்ண பொண்ணுன்னு தெரிஞ்சும் அவன் வாழ்க்கை கொடுக்குறான் பத்தியா? அதுக்கு தப்பு மச்சி, ரொம்ப தப்பு மச்சி. அவன் கல்யாணத்தை நம்ம நிறுத்தக்கூடாதுடா. அதனால நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ரிசப்ஷன் போகிறோம், ஜாலியாக சரக்கு அடிக்கிறோம், ஜாம் ஜாம் கல்யாணத்தை நடத்துகிறோம். ஆ, கொஞ்சம் இப்படி வாங்களேன். ஏன் பாஸ் பாஸ், எதுக்கு பாஸ் படிச்சிங்க? கரெக்ட், உன்னை கொண்டுருக்கணும். ஏண்டா டேய், உன்னை எதுக்குடா கூட்டு வந்தோம்? என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க? என்னங்க நீங்கள் வாடா படலாம் பேசுகிறீங்க? நீ வந்த வேலையை விட்டுட்டு ரிசப்ஷனுக்கு போகிறோம், சோற திங்கிறோம், குப்பரப்படுக்கிறோம், சரக்கு அடிக்கிறோம்னு பேசிட்டு இருக்க. பின்ன ஒன்றும் கொஞ்சம் அவங்களை அடிக்காம டேய், லூசாடாமே. அதைத்தாண்டா ஆரம்பத்தில் இருந்து சொல்கிறேன், இந்த பண்ணிக்குட்டியை கூப்பிடாத கூப்பிடாதன்னு. நீ தான் கிளிப்பா அது இதுன்னு சொன்ன. டேய் சார், போடா நீங்களும். ஹலோ பாஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சாரி கேட்பீங்க. சாண்டாவா இருக்கேன். டேய், அவனை அவனை பாரு டேய். இனி அவன் வண்டியில் ஏத்தாத, படுக்கு போட்டு அவன் மேல வண்டியை ஏத்து.
ஏய் மச்சான், சாரிடா. என்னமோ பண்ணி தொலைங்கடா. டேய் டேய், பாத்துக்கலாம், விடுறா. கைஸ் உள்ள வாங்க. அப்புறம் ரூம்லாம் ஓகே தானே? ஓகேவா? Here we go. எல்லா பிராண்டும் இருக்கு. Yes. ஐயோ. ஆ வேணாம், தொட 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 தொட. ஐயோ. தொட தொட தொட. Guys. நிறுத்து நிறுத்து. சரக்கா ரெண்டு கல்யாணமா? ரெண்டு கல்யாணமா சரக்கா? என்னால நீ கூட தொட முடியாது. படிச்சிரு படிச்சிரு. இது என்ன புது சரக்கா இருக்கு? ஆஹா, சூப்பரா. எங்களுக்கா எல்லாம் உங்களுக்கு தான். பாஸ் ஓகே தானே? வேணுமா? ஓகே பாஸ். போதும்ல? அதான் உள்ள இருக்கு. சரி கேரி ஆன், நான் கிளம்புறேன். என்ஜாய் பண்ணுங்க. அதெல்லாம் பண்றோம் பண்ணி போப்பா. இது எனக்கு எதுவுமே வேலைக்கு ஆகல. ஏன் தெரியுமா? பயம். இவ இருக்கானே, இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன தெரியுமா? அதே நீ சொல்லு. இவன் பேர் தான். அதுக்கு என்ன மூஞ்சி அப்படி வச்சுக்கிற? இவன் தான் பாஸ். இவனை உள்ள விட்டோம்னு வச்சுக்கோங்க, சும்மா கெத்து பண்ணலாம். அப்புறம் எந்த டாக்குக்கு அவசியம் இல்ல பாஸ். என்ன சொல்றீங்க பாஸ்? கைய குடுங்க பாஸ். ஓசி குடிக்கணும். எப்படி அலைஞ்சன் போறோம்? இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன விஷயத்துல உருப்படியான ஒரே விஷயம் இது ஒண்ணுதான் பாஸ். சூப்பர் பாஸ். நான் உங்களை டம்மி பீஸ்ன்னு நினைச்சேன், ஆனா இப்பதானே தெரியுது நீங்க இவ்வளவு பெரிய லெக் பீஸ்னு. ஓகே ஓகே, என்ன நீங்க போகுது போதும், டைம் ஆயிடுச்சு. களத்துல சீக்கிரம் குதிங்க பாஸ். ரொம்ப ஆசை காட்டுறானுங்களே. நோ, நண்ப கல்யாணம் தான் முக்கியம். கமிங் கமிங். பாஸ் உங்களுக்கு? எனக்கு சரக்கை பார்த்தோட போயிருச்சு. ஓ பாலாடே, உனக்கு? மச்சான் எனக்கு கொஞ்சம் பயமா தாண்டா இருக்கு. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்கும். அப்ப வாங்க இன்னொரு ரவுண்டு போவோம். இப்ப ஓகே வாடா, இப்ப போய் பொண்ணிட்ட பேசலாமா? பேசுடா, பொண்ண தூக்கு வாங்கடா. பெஸ்ட் பாய்ஸ். அம்மா வெந்தலு தேவந்துச்சா? அடரா 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 அடரா, வரோம் வரோம் வரோம். ஏய் குடு, ஏய் இந்த கை குடுடா. பாஸ் நான் சொல்லல. சொல்லல? ஆ சொன்ன சொன்ன. அவன் தான் இவன். லவ் யூ டே, லவ் யூ டே, லவ் யூ டே. ஏய் நான் பேசுறீங்க, வாடா கிளம்போம். ஃபாலோ மீ. ஏய் வாடா வாடா மச்சான், எனக்கு தைரியம் வந்துருச்சு. ஏய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, அவனே தூக்கி விடு. என்னடி என்னாச்சு? உனக்கு இதெல்லாம் ஓகே தானே? எதெல்லாம்? நான் சீரியஸா பேசுறேன் ஸ்வேதா. நீ எதை பத்தி கேக்குறன்னு எனக்கு நல்லா புரியுது. என்னோட பாஸ்ட பத்தி தானே? நான் இன்னும் எதையும் மறக்கல, மறக்கணும்னு முயற்சி பண்ணல. அதே நேரத்துல இதுதான் என்னோட ஃபியூச்சர்னு நான் எதுவும் டிசைட் பண்ணல.
நல்லா குழப்புற. எனக்கு என்னவோ என் லைஃபை நான் வாழ்ந்து முடிச்ச மாதிரி தோணுது. இதுக்கு மேல நான் யோசிக்கிறது எல்லாமே எங்க அப்பாவோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான். போதுமா, உனக்கான பதில் கிடைச்சதா? இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாத்துக்கும் நான் சரிந்தா சொல்லியிருக்கேன். இதுவும் அப்படிதான். நீ படிக்கட்டு மாதிரி போய்கிட்டே இருக்கு. லிப்ட் இது தெரியாம இவ்வளவு தூரம் வந்துட்டோமே. ஐ வாடகாக்கள் குடிச்சிருப்பான். சார கடைகள போல பொறாமல பொங்குறான். அந்த பயம் இருக்கணும். மறுபடியும் கதவை தர ஏதோ உடல் தந்துருச்சு. என்னடா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி எப்படி ரொம்ப தள்ள தவந்துக்கிட்டே போக வேண்டியதான். இதுவா இதுவா இருக்க வாஸ்துபடி ஆப்போசிட்டாக கதவு இருக்கும். என்ன கதவைக்காரோ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த ரூம் தான் பொண்ணு ரூமாக இருக்கும். வேண்டிதான் கூட்டாத கதவை உடைக்கப்பட்டுமே. என்ன ஜிலோன்னு இருக்கு. ராம் இந்த ரூம் தான் சொன்னான். அந்த ரூம் வந்த அதே செட்டப். ஆமாவா? ஆமா. எங்கடா போனா இந்த பக்கம் போறேன். நம்ம பேசுவதா பார்த்து பேசுவோம். என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? நீங்களுமா பாஸ் லவ் பண்ணீங்க? ஆமா. அந்த பொண்ணு எதுக்கு உங்களை ரிஜெக்ட் பண்ணிச்சு? அது வந்து நான் ரொம்ப குண்டா அசிங்கமா பன்னிக்குட்டி மாதிரி இருக்கேடா பாஸ். நீங்க அப்படிதான் பாஸ் இருக்கீங்க? சும்மா பாஸ் பாஸ் நான் சப்போர்ட் பண்றேன். ஐ நோ தி ஃபீலிங். யூ கண்டினியூ கண்டினியூ. அப்ப என் கூட கார்த்தி இருந்தா பாஸ் அதை கேட்டு கார்த்தி கேவலமா சிரிச்சான் பாஸ். அவன் கூட என்ன என்கரேஜ் பண்ணவே இல்லை. ஆனா இப்போ அவளுக்கு ஒரு ப்ராப்ளம் சொன்னதுமே கொஞ்சம் கூட யோசிக்காம நான் வந்திருக்கேன். என்னவாது ஒரு நன்மை அப்ப எனக்கு இருந்திருந்தா இருந்திருந்தா எல்லாவும் சக்சஸ் ஆயிருக்கலாம்பா. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் யாரும் நானும் என் லவ்வர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வந்திருப்போம்ல. அத நினைச்சேன். என்ன உங்க அழகுக்கும் அறிவுக்கும் நீ எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம். அடிச்சுடு அடிச்சுடு அடிச்சுடு. வாய் ஊருட்டு. ஏய் ஓடிங்க.
உனக்கு இப்ப என் மேல என்னடா கோவம்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தானே இப்பயும் அதான் சொல்றேன். நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல நான் தான் பண்ணிப்பேன். இந்த பாரு மச்சி, அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, எனக்கு நீ தான் முக்கியம். அப்ப அன்னைக்கு நிறுத்து நிறுத்து, இப்ப என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கே அந்த பிரச்சனை எல்லாம் பேசி முடிச்சிருக்கலாம் தானே. இங்க பாரு, உன் காதலுக்கு நீ தான் பேசணும். அப்படி நீ பேச தயாரா இல்லைன்னு வச்சுக்கயேன், உனக்கு அந்த காதல் வேணான்னு அர்த்தம்டா. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்ததுல அந்த பொண்ணை ஏமாத்திட்டோன்னு, அது யார் பேசினாலும் சரி செஞ்சுக்க முடியாது, நீ பேசினா மட்டும்தான் சரியாகும். ரெண்டு நாளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும்டா. ரொம்ப யோசிக்காத, வா போகலாம், வாடா. ஒரு நிமிஷம் டேய்,
பேசுடா. ஓ, இவனை யாருன்னு பார்க்குறீங்களா? இவன் தான் என் ஃப்ரெண்டு கார்த்தி. அது மட்டும் இல்லை, கல்யாண பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஆமாம் மாமா, உங்கள் பொண்ணு இவனை தான் காதலிச்சா. ஏய், நீ ஏன்டா இங்கே வந்த? என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? அங்கிள், உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும். அங்கிள், என்னத்தடா பேச போகிறேன்? அங்கிள், நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் என்கிட்ட பதிலே இல்லை. உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரு ரெண்டே நிமிஷம். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லலாம் நான் கேட்குறேன் அங்கிள். ஏய், என்ன கல்யாணத்தில் வந்து கல்யாணம் பண்ணலாம் பார்க்க? இல்லை அப்பா. ஆ, என்ன சொல்லணும் சொல்லு. என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் என்ன சொன்னா நீ கன்வின்ஸ் ஆவணும் கூட எனக்கு புரியல. உன்னை பாக்குற வரைக்கும் இந்த கல்யாணம் நின்னா மட்டும் போதும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உன்னை யாருக்கு விட்டுத்தர என் மனசு ஒத்துக்கல. ஓ, அதனாலதான் கரெக்டா தாலி கட்டுற நேரத்துல வந்தியா? இந்த உலகத்திலே நான் ரெண்டு பேரை தான் அதிகமா நேசிச்சேன். உன் எங்க அப்பா, ரெண்டாவது நீ. ஆனா நீ என்ன நேசிக்கவே இல்லைன்னு தெரிஞ்சப்ப நான் உடைஞ்சிட்டேன். இப்ப இந்த கல்யாணம் கூட எங்க அப்பாவோட சந்தோஷத்துக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஒரு நிமிஷம், நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். என்ன, நான் நியாயப்படுத்த விரும்பல. உன் கூட இருந்தப்போ உன்னை நான் லவ்வே பண்ணல. ஆனா எப்ப உன்னை விட்டு பிரிஞ்சனும் அன்றையிலேருந்து நான் உன்ன மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னோட கல்யாண தண்ணிக்கு வந்து என்ன லவ் பண்றேன்னு சொல்ற இந்த நேரத்துல நான் என்ன முடிவெடுக்கணும்னு நீ நினைக்கிற? அன்னைக்கு என்னதான் என்னோட வாழ்க்கையில இனிமே உன் முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு நான் சொல்லிட்டு போனாலும் கூட, இந்த மூணு வருஷமா நீ இப்ப வருவ அப்ப வருவன்னு உனக்காக மட்டும்தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா நீ வரவே இல்ல. நானும் இந்த மூணு வருஷமா உன்கிட்ட பேச முடியாது, கடத்திட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, வாழ்க்கையில நீ என்னை எங்க விட்டு போனியோ நான் இன்னைக்கும் அங்கேதான் நிக்கிறேன். நான் ஏன் இப்படி பண்ணேன்னு உங்ககிட்ட காரணம்லாம் சொல்ல விரும்பல சேர்த்தா. இப்ப சொன்னாலும் சரியா இருக்க, எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா? உன்னை இங்க வச்சு பாத்துக்கிறேன். I love you. Love you. சுவேதா, இவ்வளோ நாளாக நீ ஆசைப்பட்டது தான் செஞ்சேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னால் ஒத்துக்கவே முடியாதுமா. அன்னைக்கு உன்னை ஏமாத்தி நடுத்தரில் விட்டு போனோமா? நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இதே நிலைமை உனக்கு வந்துச்சுன்னா யோசிமா. யோசிச்சிட்டேன்பா, இனிமே எல்லாம் சரியா நடக்கும்னு நான் நம்புறேன். இல்லப்பா, நீங்களும் நம்புங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். சேர்த்தா என் கூட சேர்த்து வச்சிட்டீங்க. அப்படியே எங்க அம்மா அப்பாவையும் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்களா? என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா? ஆட போங்க, நான் கிளம்புறேன்.